Batti con me, what day? என்ன பண்ணலாம் எனக்கு, எந்த ஒருத்தனீங்கால ஆடு சிக்குனா தானே ஏதாச்சும் செய்யலாம். ஹலோ, ஓ ஆ ராங் நம்பர். காலையிலிருந்து டிஸ்பென்சரி ஓப்பனில் இருக்கு, யாரையும் காணுமே. யாராவது வந்திருக்காங்களாம்மா? ஒரு ரெண்டு தான் வந்திருக்கா, வெச்சுக்கோ. அப்பதான் டாக்டர் வந்து ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். கொஞ்சம் கஷ்டப்படட்டும். டாக்டர் நேத்து ஃபுல்லா பிஸியா இருந்தது பார்த்தாதா? என்ன செய்யலாம்? எங்க வீட்டுக்காரர் ஏன் டெய்லி லேட்டா வர்றீங்கன்னு கேக்குறாரு டாக்டர். உன் வீட்டுக்காரர் ஏன் லேட்டா வர்றேன்னு கேட்டா அதுக்கு நானா பொறுப்பு? நீ நேரத்தோட போக வேண்டியது. நீங்க ஓட்டி பார்த்துட்டு அனுப்புனீங்கன்னு சொன்னேன். ஆ, இங்க அவ்வளோ வந்துடுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஓவர் திங்க். அதேதான் நானும் சொன்னேன். வந்திருக்கோம், அனுப்பு. ஓகே டாக்டர், ஓகே. நம்ம இப்படி சீரியஸாக இருப்போம். ஐயோ, லேப்டாப் வேறு அங்கே இருக்கு. சரி, இருக்கட்டும். ஆ, உட்காரு. வணக்கம். ஆ, வணக்கம். கூறுங்கள். நீங்கள் தான் கூறணும், உட்காருங்க. உட்காரா? நான் பல சங்க இலக்கியங்கள் படித்திருக்கின்றேன், சிலப்பதிகாரங்கள் படித்திருக்கின்றேன். உட்கார் என்றால் நான் MBBS தான் படிச்சிருக்கேன், வேற ஒன்றும் படிக்கல. உட்காருங்க. நன்றி. இந்த நாட்காலியையும் இந்த இருக்கையை இந்த இடத்தில் போட்டு இந்த இடத்தில் நான் அமர்கிறேன். ஓ, ஏன் என் மடியில் வந்து உட்காருங்க. ஆ, நன்றி. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன சொன்ன? கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, உங்களை செக் பண்ணி பார்க்கணும். படி, கூறுங்கள். என்ன செய்து, என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லை. என்னை போல் புலவர்களுக்கெல்லாம் தமிழ் நரம்பு ஒன்றா அதிகமாக துடிக்கும். சுங்கச்சாவடியா? எது சாவடி என்று கூறினீர்களே, சுங்கச்சாவடியா என்று கேட்டேன். நர்ஸ், அந்த ஊசி எடுத்துட்டு வாங்கம்மா. ஏன், என்ன பழைய பலகாரங்கள் இது ஊசி போய் விட்டுறதா? நல்ல வைபாகுது. வைபாகின்றதா? அப்படி என்றால் ஏன் என்னுடைய நாடியில் நீங்கள் ஏதோ ஒன்று வைத்து பார்க்கின்றீர்கள்? யோ, இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியும். ஓ, இதெல்லாம் வைத்து தான் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்? ஆமா. அப்படி என்றால் நீங்கள் எதற்கு உடல் நல திருத்தினா? காலையில என்ன துண்ண? காலையில என்ன துண்ண? வித்தியாசமாக மொழியாக இருக்கின்றது. என்ன துண்ண? என்ன உணவருந்தினேன் என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். ஆமா, என்ன துண்ண? நான் இன்று காலையில் அந்த உணவின் பெயர் ஏதோ பழைய சாப்பாடு சாப்பிட்டு இல்லை இல்லை, அந்த வெள்ளை நிறத்தில் அதில் ஏதோ மாவை போட்டு பிசைந்து வீசி வீசி அடித்து வெள்ளை நிறத்துல மாவை போட்டு பீத்து கிழித்து அதன் மேல் ஏதோ ஒன்றை ஊற்றி அது அந்த வெள்ளை கலர்ல இருக்கும் பாக்ஸ்ல வெள்ளை நிறத்தில் இருந்தது. இவர்கள் கலர்கள் நிறைகள் போட்டார்கள். சோனம் பொடி. சோனம் பொடி என்றால் அந்த சோனம் பொடி? எனக்கு தெரிந்த சோனம் எல்லாம் வந்து இந்த பாலிவுட் திரைப்படத்தில் நடிக்கும் இல்லையா? பாலிவுட் திரைக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கிறது. நீ உன்னது என்னன்னு உனக்கு தெரியல. அதன் பெயர் தெரியவில்லையே தம்பி. ஐயோ, சாவடிய. சரி, எத்தனை துண்ண? நான் அதில் சற்று கொஞ்சமாக. என்னதான் ப்ராப்ளம், இங்க வந்திருக்கீனி சொல்ல. நீ அவதூறாக பேச வேண்டாம், அந்த பழக்கங்கள் எனக்கு இல்லை. என்ன ப்ராப்ளம்னு கேட்டா உடல் உடம்புக்கு என்ன ஆச்சு? என் உடம்பில் சற்று அஜீரண பிரச்சனைகள் இருக்கின்றன. உண்ட உணவு ஏதோ செரிமானம் சரியாக பிரஷர். பாப்போம், சத்தம் பண்ண இரு, காத்தடிக்குமோ? வாய் துறக்க கூடாது. துறக்க கூடாது, நான் நினைக்கிறேன் திறக்க கூடாது என்று கூறுகிறீர்கள். மூடு வாய். ஓ, நன்றாக பேசுகிறீர்கள். உங்களுடைய மொழி வித்தியாசமாக இருக்குது. என்ன மொழி இது? இதுதான் தமிழ். தமிழ் மொழியா?
தமிழ் மொழிக்கு வந்து அவமானமா இது. ஓகே, ப்ரெஷர் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நன்றாக இருக்கின்றதா? நல்லா தான். நன்றி. அது காரணம் என் உடலில் தமிழ் ரத்தம் ஓடுகிறது. தமிழ் ரத்தத்துக்கும் தவறாக பேச வேண்டாம். ரத்தத்துல யூரி இருக்கு, அதானே தெரியுது. இப்படிதான் சொல்ல. நன்றி. என்ன பிரச்சனை? நீ பழுது பார்த்தீரே? என்ன பழுது பாக்குறது? மெஷின் பாரு. இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் இந்த வார்த்தையும் புதிதாக இருக்கிறது. ஆங்கிலம். ஆங்கிலம் கேள்விப்பட்டிருக்கிறேன், அன் தெரிந்து கொள்ளவில்லை. ஓகே, அந்த இதெல்லாம் பரவிட்டு இருக்கு இல்லையா? என்ன பரவுகிறது? அதான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வைரஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு, அதால தான் ஒருத்தர் தொட்டாத. வைரஸ் என்றால் எனக்கு தெரிந்த தமிழின்படி பார்த்தால் அது நண்பன் படத்தில் நடிச்சிருப்பாரு. நண்பன் படத்தில் நடித்திருப்பார். அந்த படம் நான் பார்த்திருக்கின்றேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திருக்க மாட்டீங்களே? அப்படி என்றால் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் புலிவா படங்கள் வருகின்றன போல் இருக்கின்றன. காலையில் துண்ணது இப்ப செமிபாடு அடையாம இருக்கு. நீ வந்து காலில் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு சற்று தமிழில் கூறினீர்கள் என்றால் கடைபிடிப்பதற்கு இலகுவாக இருக்கும். காலில் துண்ணை இருக்கு இல்லையா? துண்ண சாப்பாடு. காலையில் நான் உண்ட ஆகாரம் அதேதான். அது வந்து நீ வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்க, அதுவும் ரெட் மீட்டோட. அது என்ன மிக்ஸ் பண்ணி ரெட் மீட் என்று கூறுகிறீர்கள்? நீ கால துண்ணு இல்லையா? அந்த வெள்ளை நிறத்தில் வட்டமான ஒன்றை. என்ன பேர் சொன்னீங்க? இட்லியா? இல்லை இல்லை, சற்று பெரியதாக இருந்தது. பரவட்டா இல்ல, பரவட்டா பரவதுல இதான் பரவட்டா. இது பரவட்டா என்று எங்களிடம் வினவுகிறது. இது பராட்டா. பராட்டா நன்றாக இருக்கிறது தம்பி. தம்பி உணவும் சற்று சுவையாக தான் இருந்தது. இருந்த அந்த பராட்டாக்கு நீங்க வந்து இறைச்சி போட்டு சாப்பிட்டுக்கல்ல? இறைச்சி மாமிசம் எப்படி கண்டுபிடித்தேன் பார்த்தீர்களா? எனக்கு அதிகமாக அறிவு இருக்கிறது. முதல்ல காலையில வந்து இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுறது போல தவிர்த்திருக்கோம். அப்படி என்றால் காலையில் என்ன உணவு இருந்தது சிறப்பாக இருக்கும் என்று கூறுகிறீர்கள்? காலையில் நல்ல கஞ்சி. கஞ்சி? ஆமா. அதே மாதிரி இயற்கையான உணவுகள் இருக்கு. ஒரு இயற்கையான உணவு. வாழைப்பழம். வாழைப்பழம். அது வாழைப்பழம். 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 அந்த வாழையை கரெக்டாக சொல்லி விட்டீர்கள். ஆங்கிலம் கொஞ்சம் வருகிறது. பழம். வாழைப்பழம். பழம். வாழைப்பழம். 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 சரியாக வர. நான் டாக்டர், உனக்கு நான் தான் சொல்லணும். நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. நீ வந்திருக்க, மருந்து எடுக்க. எனக்கு மறக்காமல் எடுப்பதற்கு வந்திருக்கிறேன். ஸோ சாவடியாது. சரியா, காலைல பழங்கள் சாப்பிடணும். அப்புறம் வந்து இந்த பழங்கள். ஆமா, பாசிப்பயிறு. அப்புறம் வந்து இந்த மாதிரியான இயற்கை வகைகள், நேச்சுரல் ஃபுட், ஆர்கானிக் ஃபுட் சொல்றாங்க. இயற்கையான உணவுகள் என்றாங்க. ஓ, இயற்கை உணவுகள். இது இது பூச்சிக்கொல்லிகள் எதுவுமே தேய்க்காமல் இயற்கையாக விளைகின்றன. அப்படிதான் சொல்றாங்க. நான் எந்த காலத்துக்கு செல்ல முடியும் தம்பி? நீதான் எங்கேயோ இருந்து இந்த ஏதோ ஒரு காலத்துல இருந்து வந்து சொல்லுவீங்களா? இவங்க வேற இந்த டைம் இருக்கு. ஏதோ அது என்ன சிறியதாக அழகாக இருக்கின்றது. இதுவா? இது பேரு போன். போன வருமா? போன். வெளியில ஒருத்தங்க இருப்பாங்க இல்ல, வெளியில் ஒரு அழகான அந்த அந்த பொண்ணு இல்ல, வெளியில யாராச்சும் தூரத்துல எங்கேயாச்சும் இருப்பாங்க இல்ல, தொலைவில் இருக்கின்ற லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்க கூட நமக்கு எமர்ஜென்சி அதுவும் பேசணும் அப்படின்னா இங்க இருந்து அவங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அது என்ன? லாங் டிஸ்டன்ஸ், எமர்ஜென்சி நம்பர், இவைகள் எல்லாம் கடைசியில என்ன பேசன்ட் ஆக்கிற போல இருக்கு. அதாவது தூரத்துல இருப்பாங்கல்ல, தொலைவில் இருப்பாங்க. தொலைவில் இப்ப இங்க நீங்க இருக்கீங்க, புரியுதா? அவங்க வந்து ரொம்ப லாங்ல இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஜெஃப்னால இருப்பாங்க. நீங்க லாங் என்றும் நீட்டம் நீட்டமாக இருப்பார்கள். 6 அடி 7 அடியில உனக்கு கூப்பிட்டா கேட்காதா? ஒரு 6 அடி 7 அடி அவ்வளவு பெரிய மனிதனா?
மனிதர் அல்ல, ஒரு தொலை தூரம். அந்த கொரோனா காலத்துல எல்லாம் சொல்லாங்கல்ல, இடைவெளி பேணுங்கள் அப்படின்னு, சமூக சமூக அதைத்தான் சொல்ற டிஸ்டன்ஸ். அவங்க கூட நம்ம வந்து தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்துறது, பேசி பழகிறதுக்கு, தொலைவில் இருப்பவர்களுடன் உரையாடுவதற்கு பயன்படுத்தும் சாதனம் பெயர் என்ன? அதான் அலைபேசி. அலைபேசி அது நமக்கு கொஞ்ச நாள் தொடர்ந்து வந்துச்சுன்னா அது தொலைபேசியா மாதிரி, தொலைவில் இருப்பவர்களுடன் பேசி தொடர்ந்து பேசினா அது தொலைபேசியா மாறிடும். சாப்பிடும்போது பேசினியா? நீ சாப்பிடும்போது எப்படி தம்பி சாப்பிட்டு கொண்டே பேச முடியும்? பேசி இருந்தீங்கன்னா அது புதைக்கேறி செத்துருப்பேன், பிரச்சனை முடிஞ்சு. ஆனா என்ன வந்து கஷ்டப்படுத்தா அவங்க சில மருந்து எழுதி மருந்து வருங்கால் நகக என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் நேரத்தில் சிரியுங்கள், சரியாக விடும். சலிப்பு வேண்டாம், சிரிப்பு மட்டுமே வேண்டும். எனக்கு நான் பிரஷர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், நான் சில மாத்திரைகள் எழுதி கொடுத்தேன். என்னை மாற்றுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள். என் மாத்திரை மீன்ஸ் டேப்லெட்ஸ் கொஞ்சம் எழுதித்தாரு, அது குடி. அப்படி என்றால் அப்படின்னு டச் பண்ணி விளையாடுவோம். இந்த தொலைபேசி அதான் டேப்லெட், வாய் குடிச்சு சேர்த்துரு. அதை எப்படி தம்பி குடிப்பது? குடிய முடியாதுல்ல, தெரியுது. அது மாதிரி குட்டி குட்டியா இருக்கும் டேப்லெட். ஓ, நீங்கள் கூறுகின்றது வில்லைகள் என்று கூறுங்கள். என்னடா வில்லைகள் விலைகள்? எனக்கு தெரிஞ்ச நான் வில்லு மட்டும்தான். வில்லு என்றால் இப்படி வைத்து இந்த ராமன் எய்வாரே நான் ஏற்றி, அதானே வில்லு என்கிறீர்கள்? இல்ல, அவெஞ்சர்ஸ்ல வந்து கொன்றுவார் தெரியுமா? அவெஞ்சர்ஸ் பெயர் அடிக்கடி கேட்டு பழக்கப்பட்ட பெயர் மாதிரியே இருக்கிறது. பட் தானோஸ் எல்லாம் வருவார். யாரு வருகிறார்? தானோஸ் சூப்பர் ஹீரோ, அயன் மேன், கேப்டன் அமெரிக்கா. இந்த பெயர்கள் எதுவுமே புழக்கத்தில் இல்லாத பெயர்களாக முடியல. சரி விட்டு, தாரதை குடிச்சிட்டு தாரதை குடித்து விட்டார் என்றால் நான் தார மாத்திரையை குடிச்சு தாரத்தை தவறு தம்பி. என்னுடைய தாரத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, உங்களுடைய தாரத்தை பற்றி நான் பேசக்கூடாது. அது ரெண்டு பேருக்கு இடையில் கிடைக்கின்ற அந்யோன்ய நிகழ்வு. அதை இப்படி வந்தது மறந்துருக்க தானே. நான் புலமை பித்தன். நான் புடுங்கிட்டு பித்தனாயிரும் போல இருக்கு. முடியல, நான் சில தலையில் இவ்வளவு இருக்கின்றதே, ஏன் முடியவில்லை என்று கூறுகிறீர்கள்? ஒருவேளை இந்த அரசராக பட்டம் சூட்டும் முடியை கூறுகிறீர்களோ? இருக்கும். உனக்கு உனக்கு வயிற்றுல எல்லாம் பிரச்சனை இல்லை. வயிற்றில் பிரச்சனை இல்லையா? இல்ல இல்ல, வயிற்றுல தலையில் பிரச்சனை, மூளையில பிரச்சனை. அந்த மூளையிலேவா? மண்டைக்குள்ள ஒன்று இருக்கு தெரியுமா? மண்டை பிரெயின். எனக்கு தெரியும், இந்த மண்டை ஓட்டுக்கு மேலாக இருப்பதை தான் மண்டை என்று கூறுவார்கள். மண்டை ஓட்டுக்கு மேலால இருக்கிற மண்டை யா கூறுங்கள். இல்ல, ஏன் சிரிக்கின்றீர்கள்? நீங்கள் வெட்கப்பட்டு சிரிக்கும் போது ஒரு அழகாக தெரிகிறது. MBBS தவறான ஒரு காலேஜ்ல படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எது தவறு? நான் படிச்சது தவறு. மக்கள் உங்களுக்கு செய்யும் அன்புக்கு பேரு தவறா? நீங்கள் செய்யும் தொண்டுக்கு பேரு தவறா? தவறு. சின்ன வயசுல எங்காச்சும் பின் மண்டையில் அடிபிடிச்சா? சிறு வயதில் என் பின்னந்தலையில் ஏதும் தவறுகள் நடக்கவில்லை. சமீபத்தில் எப்படி அடிக்க முடியும்? ஏதாவது ஒரு சந்தில் வைத்து தானே அடிக்க முடியும். எப்படி நகைச்சுவை? நன்றாக ஏதோ பாடல் போல் தெரிகிறது. நீ அதில் இருந்து நான் போகிறேன். உடல் நல திருத்தினாரே, எங்கே செல்கிறீர்கள்?